வெல்கம் டு மிஸ் ஃபேக்ட்ஸ். இந்த உலகத்தோட ஃபர்ஸ்ட் ஆக்சிடெண்ட் எப்போ நடந்துச்சு? லேப்டாப் சார்ஜரில் எதுக்கு சிலிண்டர் இருக்குது? செடிகளுக்கு மியூசிக் கேட்க வச்சா என்ன ஆகும்? ட்ரக்கில் எதுக்கு எக்ஸ்ட்ரா 2 டயர் இருக்குது? இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்பர் 20. இப்போது டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஆக்சிடெண்ட்டும் அதிகமாக நடக்குன்னு சொல்கிறாங்க. டிராஃபிக் கம்மியாச்சுன்னா ஆக்சிடெண்ட்டும் கம்மியாகும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது ரொம்ப தவறு. ஏன்னா இந்த உலகத்தோட முதல் ஆக்சிடென்ட் நடந்தப்போ டிராஃபிக்கே கிடையாது. 1895 ஓகியோ அப்படிங்கிற இடத்துல தான் இந்த உலகத்தோட முதல் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த 2 வண்டியும் அதிவேகமாக வந்து இடிச்சிருக்கு. அதிர்ச்சியான செய்தி என்னன்னா இந்த ஊரில் இருந்ததே மொத்தம் 2 வண்டிகள் தானா. நம்பர் 19. பறவைகள் பொதுவாக மரத்தில் தான் கூடு கட்டும். ஒருவேளை அதுக்கு மரத்தில் இடம் இல்லைன்னா இப்படி தான் வயரில் கூடு கட்டும். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஒயரில் 11,000 வாட்ஸ் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு. நம்பர் 18. ரோட்டோரம் உள்ள மரத்தில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்குன்னு தெரியுமா? அப்படி பெயிண்ட் பண்ணின மரம் எல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான மரம். அதை யாரும் வெட்டக்கூடாதுன்னு தான் அப்படி பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இது போக இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா நைட் டைமில் ஆக்சிடெண்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நம்பர் 17. நம்ம எல்லாருக்கும் வடகொரிய அதிபர் கிங் ஜாங்குங் பற்றி தெரிஞ்சிருக்கோம். அவர் எங்கே போனாலும் அவரோட ப்ரைவேட் டாய்லெட்டையும் கூடவே எடுத்துகிட்டு போவாராம். கேட்க காமெடியாக இருந்தாலும் இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு மனுஷனோட கழிவுல இருந்து அவனோட உடம்புல உள்ள வியாதியை எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதனால அவரோட கழிவு யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு அவர் இப்படி பண்ணுறாரு. எங்கேயாவது வெளியூர் போனார்னா அவங்க அவர் தங்குற ஹோட்டல் டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா எப்படி கிளீன் பண்ணுவாங்கன்னா இந்த உலகத்தோட டாப் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து சோதனை பண்ணால் கூட எந்த தடயமும் கிடைக்காத மாதிரி கிளீன் பண்ணுவாங்களாம். நம்பர் 16. ஒரு வாட்டி ஸ்க்ரீனில் தெரிகிற வார்த்தையை படிங்க. அதில் எல்லா வார்த்தையும் தப்பாக இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லா வார்த்தையும் சரியாக படிச்சிருப்பீங்க, சரிதானே? கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, யாருக்கு நல்லா வாசிக்கிற திறமை இருக்கோ அவங்க முதல் மற்றும் கடைசி எழுத்தை வச்சே அந்த வார்த்தையை சொல்லிடுவாங்க. மீதமுள்ள எழுத்தை பற்றி கவலை இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்பர் 15. நீங்கள் பார்க்குற டிராஃபிக் சிக்னல் தான் இந்த உலகத்தோட முதல் டிராஃபிக் சிக்னல். இதை 1868 லண்டன் மாநகரத்தில் தான் வச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் இதை குதிரை வண்டி நிப்பாட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நம்பர் 14. 2018 அஞ்சனா அப்படிங்கிற சிம்பான்சி குரங்கு மித்ரா அண்ட் சிவா அப்படிங்கிற வெள்ளப்புலியை தத்தெடுத்துருக்கு. அந்த குரங்கு அந்த புலிகளை தன்னுடைய குழந்தை மாதிரி பார்த்துருக்கு. இதுதான் இந்த உலகத்தோட முதல் மிருக தத்தெடுப்பு. நம்பர் 13. 2004 ஒரு ஆராய்ச்சியில் செடிகளுக்கு இசையை கேட்க வச்சுருக்காங்க. அதுவும் பழைய காலத்து இசையை கேட்க வச்சுருக்காங்க. அது சாதாரண செடியை விட ரொம்ப வேகமாக வளருமா? உங்கள் வீட்லேயும் செடி இருந்துச்சுன்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 12. அந்த மனுஷனோட கையில் இருக்கிறது பூச்சி இல்லை, அது ஒரு செஸ் போர்டு. அதோட சைஸ் வெறும் 0.6 × 0.6 இன்ச் தான். இதுதான் இந்த உலகத்தோட சின்ன செஸ் போர்டுன்னு சொல்கிறாங்க. நம்பர் 11. லாலிபப் சின்ன பசங்களோட ஃபேவரட்டான சாக்லேட். ஏன், நீங்களும் அதை சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்பயாச்சும் கவனிச்சிருக்கீங்களா, லாலிபப் குச்சியோட கடைசியில் ஒரு ஓட்டை இருக்கும். அதை எல்லா பசங்களும் விசில்னு நினச்சி ஊதிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையான காரணம் அது இல்லை. அந்த குச்சியில் லாலிபப் நிற்கிறதே அந்த ஓட்டையோட சப்போர்ட்டில் தான். அந்த ஓட்டை இல்லைன்னா லாலிபப் சாப்பிடும்போது கீழே விழுந்துடும். அது மட்டும் இல்லை, லாலிபப் தொண்டையில் போய் சிக்கிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்பர் 10. நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப்போட சார்ஜரில் ஒரு சிலிண்டர் இருக்கும். அதை பார்த்துருக்கீங்களா? அந்த சிலிண்டர் எதுக்குன்னா நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப்புக்குள்ள அதிகமான கரண்ட் போகாமல் தடுக்கிறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லை, லேப்டாப்பில் உள்ள சர்க்கியூட்டில் ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் போகாமல் பார்த்துக்கும். மொத்தத்தில் இந்த சின்ன சிலிண்டர் நம்ம வச்சிருக்க லேப்டாப்பை சீக்கிரம் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். நம்பர் 9. நம்ம யூஸ் பண்ணுற நான்ஸ்டிக் தவாவில் உள்ள கைப்பிடியில் ஒரு ஓட்டை இருக்கும். அதை நம்ம எல்லாருமே தவாவை ஆணியில் தொங்க போடுறது தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம சமைக்கும் போது கரண்டியை கீழே வைக்காமல் அந்த ஓட்டைக்குள்ளே வைக்கிறதுக்கு தான் இந்த செட்டிங்கை பண்ணியிருக்காங்க. நம்பர் 8. ஒருவேளை நம்ம வாஷ்பேஷனில் உள்ள பைப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு மூடாமல் போயிட்டோன்னா என்ன ஆகும்? வீடு ஃபுல்லாக தண்ணி ஆகுமா? இல்லை, ஏன்னா நம்ம வாஷ்பேஷனில் மேலே உள்ள ஓட்டை வழியாக தண்ணி எல்லாமே வெளியே போயிடும். நம்பர் 7. நம்ம யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோனோட பின்ல 2 அல்லது 3 லைன் இருக்கும். அது டிசைனுக்காக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு. ஏன்னா அதுக்கு ஒரு நம்ப முடியாத ஃபேக்ட் இருக்குது. எந்த ஹெட்ஃபோனில் மைக் இருக்கோ அதில் 3 லைன் இருக்கும். எந்த ஹெட்ஃபோனில் மைக் இல்லையோ அதில் 2 லைன் தான் இருக்கும். அதில் எந்த லைன் டேமேஜ் ஆனாலும் அந்த ஹெட்ஃபோன் மொத்தமே வீணாயிரும். ஸோ பி கேர்ஃபுல் டு ஹேண்டில் திஸ். நம்பர் 6. நம்ம யூஸ் பண்ணுற பூட்டில் கீழே ஒரு ஓட்டை இருக்கும்ல, அதை யாராவது கவனிச்சிருக்கீங்களா? அது எதுக்குன்னா நம்ம பூட்டை மழையிலையும் வெயிலையும் போட்டுருவோம். அப்படி போடும்போது பூட்டு துரு பிடிக்கும்ல, அதுக்கு ஆயில் போடுறதுக்கு தான் அந்த ஓட்டை. நம்பர் 5. நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கீழே சார்ஜர் பின் பக்கத்தில் ஒரு சின்ன குண்டூசி போகிற அளவுக்கு ஒரு ஓட்டை இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
அதுதான் நம்ம பேசுறத அடுத்தவங்களுக்கு கேட்கறதுக்குள்ள மைக். ஆனா நீங்க எப்பவாவது கவனிச்சு பார்த்துருக்கீங்களா, மேலையும் அதே போல ஒரு ஓட்டை இருக்கும். அது எதுக்குன்னா அதுதான் டூ வே வாய்ஸ் ரெக்கார்டர் மைக். அது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது ரெண்டு பக்கத்துலேயும் பேசுகிறவங்களோட குரலை அழகாக கேட்க வைக்கிறதுக்கு தான் அந்த மைக் யூஸ் ஆகுது. இதை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்பர் 4, நயாகரா ஃபால்ஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா அதுதான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஃபால்ஸ். ஆனால் அதோட ஆழம் பற்றி தெரிஞ்சால் நீங்கள் ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க. சுமார் 14 to 15 kilometers வரை ஆழமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்பர் 3, உலக புகழ்பெற்ற மோனலிசா ஃபோட்டோ பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அதை வரைஞ்சவர் லியோனோ டோவன்சி. ஆனால் அவர் கண்டுபிடிச்ச இன்னொரு பொருளும் இருக்குது. அதை நான் சொன்னால் நீங்கள் ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. அது என்னன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கத்திரிக்கோலை கண்டுபிடிச்சதும் அவர் தானாம். நம்பர் 2, லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுற பெண்கள் அதிகம். அதில் பல வண்ண கலர்கள் கிடைக்கும். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்கோட முக்கிய மூலப்பொருள் எதுன்னு சொன்னால் ஷாக் ஆயிடுவீங்க. பெரும்பாலான லிப்ஸ்டிக்கை மீனோட செதில் இருந்து தான் செய்கிறாங்க. நம்பர் 1, நம்ம பார்த்துட்டு இருக்க லாரியில் எக்ஸ்ட்ரா 2 tires மேலே தூக்கின மாதிரி இருக்குல்ல, அது எதுக்குன்னு தெரியுமா? லாரியில் இப்படி தூக்கிட்டு இருக்க டயரை அந்த லாரியோட டிரைவரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். லாரியில் அதிக வெயிட் ஏறிச்சுனா மட்டும்தான் அந்த எக்ஸ்ட்ரா டயரை கீழே இறக்குவார். மற்றபடி லோடு இல்லாத நேரத்தில் அது மேலே தான் தூக்கி வச்சிருப்பாரு. இதனால் என்ன யூஸ்னால், லோடு இருக்கிறப்போ லாரி சேஃபாக ஸ்பீடாக போகிறதுக்கு யூஸ் ஆகுது. லோடு இல்லாத நேரத்தில் டயர் வேஸ்ட்டாக தேயாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.